3 meter இருக்கிற ஒரு நைட்டி ஃபேப்ரிக்கில் இருந்து தான் இந்த டாப் வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கீழே இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் வரும், 2 சைட்ஸுமே இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். இதிலிருந்து டாப் போர்ஷனுக்கு இந்த மாதிரி 2 கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணணும். நமக்கு முன்னாடி ஃபோல்டு சைடும் ஆப்போசிட் சைடும் ஓப்பன் சைடும் இருக்கிற மாதிரி மேலே ஒரு சரிசமமாக இருக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த நெக் போர்ஷனுக்கு. அந்த 3 இன்ச்சிலிருந்து ஒரு 3.5 இன்ச் அனதர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். இது வந்து ஷோல்டரோட வித்து. இந்த டாப் வந்து S2M வரைக்கும் இந்த சைஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆம் ஹோல் போர்ஷன். லாஸ்ட்டாக மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஒரு 7 இன்ச்சு செங்குத்தாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது 2 பாயிண்ட்டையும் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி விட்டுறலாம். எஸ் சைஸாக இருந்தீங்கன்னா இந்த லென்த்து 6.5 இன்ச் போதும். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எல்லா பாயிண்ட்டையும் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஆம் ஹோலோட வளைவு தான் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு 1 இன்ச்சில் 2 கோடும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டிலேருந்து இந்த மாதிரி 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 2 லைனில் இருந்தும் இந்த மாதிரி ஒரு பெண்டு வர்ற மாதிரி ஒரு வளைவு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதுதான் நம்மளோட ஆம் ஹோல் வளைவு. நெக்ஸ்ட்டு நெக் போர்ஷன் மார்க் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கிற 3 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 2 இன்ச்சு டெப்த்து வைக்கிறேன். இது வந்து பேக் பார்ட்டு, ரொம்ப டெப்த்தாக வேண்டாம், க்ளோஸ்டாக வேணுன்றதுக்காக வைக்கிறேன். உங்களுக்கு டெப்த்தாக வேணும்னா நீங்கள் டெப்த்தாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் டெப்த்தாக வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு 5.5 இன்ச்சில் அனதர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு இன்னும் க்ளோஸ்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் இன்ச்சஸை கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்டையும் நம்ம மேலே ஷோல்டரோட ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இதை வந்து என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து லைட்டாக அது பா ஷேப்பில் வர்ற மாதிரி வைக்க போகிறேன். ஃபுல்லாக பா ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கழுத்து விரிஞ்ச மாதிரி தெரியும். அதனால் க்ளோஸ்டு பாவாக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுவே நம்ம வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஹைலைட் பண்ணி கட்டுறேன் பாருங்க, க்ளோஸ்டு பா ஷேப்பில் இது வந்து வரும். நெக்ஸ்ட்டு இதோட ஹிப் போர்ஷன் மார்க் பண்ண போகிறோம். பாடியோட லென்த்து 15 இன்ச்சஸ் ஹைட் எடுத்திருக்கேன். ஸோ 15 இன்ச்சஸில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே 15 இன்ச்சஸ் தான் பாடியோட பார்ட்டு ஹைட் மார்க் பண்ணுவோம். ஹிப்போட லென்த்து 7.5 இன்ச்சஸில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக ஒரு 1.5 இன்ச்சு ஆல்ரெடி ஆம் ஹோலில் மார்க் பண்ண மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு 2 பாயிண்ட்டையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நம்மளோட பாடி போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது நம்ம ஷோல்டர் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்னு தனித்தனியாக பிரிச்சுட்டு கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எது பேக் பார்ட் எதுன்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அதை கட் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட்டை கட் பண்ணிவிட்டேன். அந்த கிளாத்தை தனியாக உள்ளேருந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இது எந்த பார்ட்டுன்றதை நம்ம உள்புறமாக எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் ஆல்ரெடி நம்ம ஃபோல்ட் பண்ணியிருந்த மாதிரியே அகெயின் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. எங்கேயும் கிளாத்து ஏற்ற இறக்கமாக இல்லாதபடி பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் போர்ஷனை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் நெக்கு நான் இந்த மாடலில் தான் க்ளோஸ்டு பானெக்கில் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலேயே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் பார்ட்டையும் இதுக்கு மேலே விரிச்சுட்டு நம்ம ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ரெண்டையுமே ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நெக் போர்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்கு நம்ம கட் பண்ணதுலேயே வேஸ்ட்டு பீஸ் எல்லாம் இருக்கும், அதை தூக்கி போட்டுறாமல் அந்த வேஸ்ட்டு பீஸை எடுத்துட்டு அதை நல்லா நம்ம பிளைன் சர்ஃபேஸில் விரிச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்கிற பீஸாக இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேலோட வித்துக்கே அந்த லைன் ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நெக்கோட லென்த்து எந்த அளவுக்கு சுற்று வளைவு வருதோ அந்தளவுக்கு நமக்கு இந்த கிளாத் வந்து தேவைப்படும். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ண பீசஸை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஒரே பொசிஷனில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் வந்து ஒரே சைடு வர்ற மாதிரியும் உள் பக்கம் ஒரே பக்கம் வர்ற மாதிரியும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு லென்த்தில் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம நெக் போர்ஷனில் வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒன்ஸு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் சைடு நெக்கோட ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி வச்சு ஃபுல்லாக 1.25 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை உள்ளே மடக்கி விட்டுட்டு அகெயின் 1 ஸ்டிச் பண்ணிட்டால் நெக் போர்ஷன் ஃபுல்லாக ஓவர் ஆகிடும். ஃபுல்லாகவே நம்ம 1 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்கோட ஷேப்பு கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் போர்ஷன் தான் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கிளாத்தை அகெயின் 2 கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு மேலேருந்து கீழே வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஓப்பன் சைடு கீழேயும் ஃபோல்டு சைடு நமக்கு மேலே இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு சர்ஃபேஸில் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம 7 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 7 இன்ச்சில் இருந்து ஒரு 3 இன்ச்சில் அகெயின் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம்.
எதுக்காகனா அந்த 7 இன்ச்சில் கரெக்டாக பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ 7 இன்ச்சோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வச்சு ஒரு 4.5 இன்ச்சில் ஒரே ஒரு பாயிண்ட்டும் மார்க் பண்ணிடலாம். இது ஆம்ஹோலோட வளைவு நம்ம மார்க் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு ஹாஃப் கர்வ் வந்து வெளிப்புறம் நோக்கியும் நெக்ஸ்ட்டு ஹாஃப் வந்து உள்பக்கம் நோக்கியும் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணுறோம். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு பாடி போர்ஷனில் விட்டாலவே வைக்கணும். ஹேண்டோட லென்த்து 15 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷார்ட் ஹேண்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஹேண்டோட என்று சுற்றளவு வந்து எனக்கு 4.5 வருது. அதோட 1.5 இன்ச் மார்க் பண்ணி 6 இன்ச்சில் பாயிண்ட் மார்க் பண்ணி ரெண்டு பாயிண்ட்டையும் நான் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிடுறேன். அதுலேருந்து அது ஒரு 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்குள்ளதையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது ஹேண்டு போர்ஷனும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பாடி போர்ஷனோட அட்டாச் பண்ணிக்கலாம். இதிலே லெஃப்ட் ஹேண்ட் அண்டு ரைட் ஹேண்டு வந்துடும். இப்போது இந்த ஹேண்டோட எண்டு போர்ஷனை இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ போயிட்டு பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணலாம். பாடி பார்ட்டோட நல்ல பக்கத்தை விரிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஹேண்டு போர்ஷனை மேலே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷன் கரெக்டாக சென்டரில் உட்கார மாதிரி வச்சுட்டு நம்ம லென்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டா முடிஞ்சது. இதே மாதிரியே அதர் ஹேண்டுக்கும் பண்ணிடலாம். இப்போது ஸ்டிச் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 stitches போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே பிரிஞ்சு வராமல் இருக்கும். இன்டர்லாக் ஸ்டிச்சஸ் இருந்தால் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3/4 ஹேண்ட் அளவுக்கு வருது. இப்போது பாட்டம் போர்ஷன் கட் பண்ண போகிறேன். அதுக்கு கிளாத்தில் ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை எடுத்திருக்கேன். அதில் கீழே ஃப்ளார் இருக்கிறதுனால நம்ம மேலே தான் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். கீழே ஃப்ளார் கட் ஆகாமல் ரெண்டு கிளாத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுக்குன்னு எடுத்திருக்கேன். நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் இதோட லென்த்து 36 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது வந்து பாட்டமோட லென்த்து. ஆல்ரெடி பாடி பார்ட்டுக்கு 15 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். பாட்டமில் ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு நமக்கு வித்து எவ்வளோ இருந்தாலும் ஓகே. நான் 35 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மெட்டீரியலை பொறுத்து வரும் வித்து நான் 35 இன்ச்சஸையுமே வச்சுக்கிறேன். ப்ளீட்டடுனால் நம்ம மடக்கி ஸ்டிச் பண்ணுறதில்ல, கேதரிங் வைக்கிற மாதிரி. அதுக்கு அந்த கிளாத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே பெரிய ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கணும். பெரிய ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோடய எண்டு போர்ஷனில் எக்ஸ்ட்ரா த்ரெட்டை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா த்ரெட்டு கட் பண்ணி விட்டதில் ஒரே ஒரு த்ரெட்டை பிடிச்சிட்டு கிளாத்தை வந்து உள்பக்கமாக நம்ம இழுத்தோம் அப்படின்னா லைட்டாக சுருக்கு சுருக்காக விழுகும். நீங்கள் ஸ்மால் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால் பெரிய ஸ்டிச்சு நம்ம மெஷினை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமுமே எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதில் ஒரே ஒரு த்ரெட்டை பிடிச்சிட்டு நம்ம உருகணும் அப்படின்னா கரெக்டாக வரும். நம்மளோட வித்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சுருக்கத்தை எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே அதர் கிளாத்துக்கும் நம்ம பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுக்கு நமக்கு நார்மலாக கிடைக்கும். கிளாத்தில் இன்னும் கொஞ்சம் வித்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ளீட்டட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ பாடி பார்ட்டோட லென்த்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த சுருக்கத்தெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம லென்த்து ஈக்குவலாக யூனிஃபார்மாக கிடைக்கும். இதில் நம்ம ஒரு 2 to 3 stitches வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் அந்த சுருக்கம்லாம் கிடைக்கும். இதில் நம்ம இன்டர்லாக் ஸ்டிச் கூட பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு ஃபுல்லாக நம்ம ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்ம ட்ரெஸ்ஸு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடும். இதில் நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு பிரித்து விடுறதுக்காக விட்டுருந்தேன். அந்த 1.5 இன்ச்சு ஹேண்டிலேருந்து ஹிப்பு வரைக்குமே பாடி பார்ட்டு வரைக்கும் நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பெர்ஃபெக்டான நம்மளோட அளவுலேயே கிடச்சிரும். மெஷர்மெண்ட் என்ன எடுத்தோமோ அதே அளவுலேயே கிடைக்கும். இதே மாதிரியே ஆப்போசிட் சைடுக்கும் ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக இப்போது ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாட்டம் போர்ஷன் ஓப்பன் சைடாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 2 ஃபோல்ட் பண்ணி குட்டியாக கூட நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டோட எண்டு போர்ஷனில் ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பாட்டமும் ஓவர் ஆகிடுச்சு. பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இங்கே நார்மல் காட்டன் மெட்டீரியல் இருந்தால் கூட அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி நம்ம ரெஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.